தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். சனிப்பெயர்ச்சி பலன்களை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ சோபகிருத வருஷம் தக்ஷணாயணம் ஹேமந்தரது தனுர் மாதமான மார்கழி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை, இதற்கு சரியான ஆங்கில தேதி 20 டிசம்பர் 2023 அன்றைய தினம் வளர்பிறை நவமியும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் மாலை 5:23 உதயாதி நாழிகை 27:13 ரிஷப லக்னத்தில் சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பிரவேசிக்கிறார். இந்த மாதிரி மாறக்கூடிய சனி பகவான் அடுத்து வரக்கூடிய 2 வருடங்களுக்கு கும்பராசியில் இருந்து அருளாசி வழங்குவார். சனி பகவானுடைய பார்வைகளான 3ஆம் பார்வை மேஷராசியிலும், 7ஆம் பார்வை சிம்மராசியிலும், 10ஆம் பார்வை விருச்சிகராசியிலும் விழுகிறது. சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்திலேருந்து 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் மாறியிருப்பார். கிட்டத்தட்ட 30 வருடத்திற்கு பிறகு நேரடி 7ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். அவருடைய பார்வை உங்களுடைய 9ஆம் இடம் 4ஆம் இடம் ஆகிய ஸ்தானங்களின் மீது விழுகிறது. நம்ம இந்த கடகராசிக்கு சொல்லும்போது சொல்லியிருந்தோம், சமசப்தம ராசிகளை பொறுத்தவரை கடகம் மகரம் சிம்மம் கும்பம் இது எக்ஸப்ஷனல் கேசஸ் அப்படின்னு நாம் சொல்லியிருந்தோம். இதில் சிம்மத்துக்கு 7ஆம் இடத்திற்கு வந்திருக்க, நீங்கள் சிம்ம லக்னமாகவோ அல்லது சிம்ம ராசியாகவோ இருக்கலாம், இந்த பலன்கள் உங்களுக்கு பொருந்தும். கொஞ்சம் கவனத்தோடு நடந்துக்க வேண்டிய ஒரு நேரம். ஏன்னா சர்ப்பகிரகங்கள் 2-8 இருக்கிறாங்க. இந்த 1ஆம் தேதி வரைக்கும் நமக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்க, அதனால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை. பொதுவாக எந்த ஒரு விஷயத்தை எடுத்திருந்தாலும் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு நேரம் நமக்கு போயின்ட்டுருக்கு. குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள், அதில் நம்ம ஒரு ஏதாவது பேசும்போதோ அல்லது கருத்துக்கள் தெரிவிக்கும்போதோ வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன்திட்டமிடல் அவசியம். ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்சதாக மட்டும் வாக்கு கொடுங்க, யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்காதீங்க. அது மாதிரி சகோதர சகோதரிகள்கிட்ட பேசும்போது, ரத்தம் சம்பந்தமான உறவுகள்கிட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லீகல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் போகாமல் இருக்கிறது, இல்லீகல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது, அரசாங்கத்திற்கு விரோதமான காரியங்களை செய்யாமல் இருக்கிறது, இதெல்லாம் உங்களை காப்பாற்றும். ஒரு நீதி நேர்மை நியாயத்தோடு நடந்துக்கணும், முடிஞ்ச வரைக்கும் மனசாட்சியோடு நடந்துக்கணும். நான் சனி பகவானை பொறுத்தவரை நீதிக்காரகன் நீதிமான், அதை மாதிரி எந்த ஒரு விஷயத்தை எடுத்தினாலும் நேர்மையாக இருக்கிறது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். உடம்பில் நிறைய வேர்வை போகிற மாதிரி நிறைய உடற்பயிற்சி நிறைய செய்யணும், சோம்பேறித்தனம் ஆகவே ஆகாது. அது மாதிரி எந்த ஒரு விஷயத்தை எடுத்தினாலும் அதை தயவு செய்து நீங்கள் தள்ளி போடாதீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடு மண் மனை சார்ந்த காரியங்களில் ஈடுபடும் போதெல்லாம், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, புதுசாக இடம் வாங்குறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸை கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. தாயார் தந்தையார் இவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அது மாதிரி மாமனார் மாமியார் ஆகியோருடன் கருத்து முரண்பாடுகள்
உண்டாகலாம். நான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வாழ்க்கை துணை உங்கள்கிட்ட பேசும்போது வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மாதிரி குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் நிச்சயமாக காணப்படும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும்னு நாம் நம்பலாம். புதிய விஷயங்கள், எந்த ஒரு விஷயங்கள் ஆரம்பிக்கிறதாக இருந்தாலும் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு தகுந்த முன்னேற்பாட்டோடும் நீங்கள் செய்வது உங்களுக்கு உத்தமம். புதிய முதலீடுகள் செய்யும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்து செய்யணும். பொதுவாக இந்த பயிற்சியை பொறுத்தவரை பெண்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். இந்த மாதிரி மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் மிக கடுமையான முயற்சி பயிற்சி இது எல்லாமே தேவை. ஒரு எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா தயவு செய்து ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்க, ரொம்ப கவனமாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதிகமான கவனம் தேவைங்க. சிம்மராசிக்கு அதிகமான கவனம் என்பது தேவை. பொதுவாக இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி உங்களால் சமாளிக்க முடியும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கடன் விஷயங்களில் கவனம் தேவை. தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான இனம் சிவப்பு. வித்யா காரகன், அம்மான் காரகன், நுணுக்க காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய புத பகவானை ராசிநாதனாக கொண்ட கன்னியா ராசி அன்பர்கள், இந்த சனி பெயர்ச்சி எழுதணும்னா சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு மாறியிருக்கார். ராசியில் கேது, 7ல் ராகு, 8ல் குரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரக சஞ்சாரங்கள் நமக்கு அமைஞ்சிருக்கு. சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது, ஷஷ்டாஷ்டகத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. அது உங்கள் ராசிக்கு 5க்கு 5, 6 உடையவராகிறார். அவர் 6ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கார். இவ்வளவு நாளாக குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த தலைவர், யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் பணம் கொடுக்க வேண்டியிருக்கும், வாங்கி கடன் வாங்கியிருக்கீங்க, இல்லை உங்கள்கிட்ட யாராவது கடன் வாங்கியிருப்பாங்க, அவங்க திருப்பி கொடுத்துருக்கோமா, இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம் நமக்கு வந்தாச்சு. குடும்பத்தாரோட சின்ன சின்ன மனக்கருத்து வேறுபாடுகள், மனசு சங்கடப்படுற மாதிரியான விஷயங்கள், அது எல்லாமே விலகப்பெறுவீர்கள். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை, சங்கட நிலை விலகும். இந்த ரத்தம் சம்பந்தமான உறவுகளோடெல்லாம் கொஞ்சம் பேசும்போதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது, நீக்கு போக்காக நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. வீடு மண் மனை சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்குங்க. கண்டிப்பாக கன்னி ராசியில் பிறந்தவர்கள் வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, புதிய வாகனம் வாங்குவீங்க, அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு நாளாக குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஒரு கடுமையான சிக்கல்கள் அதெல்லாம் நமக்கு இருந்தது. இனிமே அது நிச்சயமாக ஒரு சரியாகக்கூடிய ஒரு தன்மை நாம் பார்க்க போகிறோம். நிச்சயமாக குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ஏன்னா 18 வருஷத்துக்கு பிறகு கேது பகவானுடைய சஞ்சாரம் ராசியில் அமைஞ்சிருக்கு. சில பேருக்கு சத்து குறைபாடு சம்பந்தமான பிரச்சனைகள், மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள், கண்கள் சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் உண்டாகலாம். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டியது. அது மாதிரி வேலை பார்க்குறவங்க நீண்ட நேரம் கண்முழித்து வேலை பார்க்க வேண்டிய சூழல்கள் உண்டாகலாம். நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது, இந்த மாதிரியான சில சிக்கல்கள் நமக்கு உண்டாகலாம். பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும், அற்புதமாக இருக்கும்.
முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். அது மாதிரி தாயார் தாய்வழி உறவினுடன் இந்த உறவுகள் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சுபவிரய செலவுகள் ஏற்படும். பொதுவாக கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு நடந்துக்கிறது நல்லது. கலைத்துறையினரை பொறுத்தவரை தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அரசியல் துறையினரை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பட்டம் பதவிகள் உங்களை வந்து சேரும். மேற்படிப்பு மாணக்கர்களுக்கு ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக மேற்படிப்பில் ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ணுறீங்க. அது மாதிரி நீங்கள் இப்போ வெளிநாட்டில் போய் படிக்கிறவங்களுக்கு வெளிநாட்டிலே வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் கண்டிப்பான முறையில் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாம். தினசரி நவகிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3-5 அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு ஒரு 2012 அந்த மாதிரியான ஒரு நேரம் ஜென்மசனி. அப்புறம் பார்த்தோம்னா பாதச்சனி, வாக்கு சனின்னு சொல்லுவோம். 14-17 வரைக்கும் அப்புறம் அப்படியே பார்த்தோம்னா ராகு கேதுகிட்ட மாட்டிட்டாச்சு. அவங்க கொஞ்சம் அப்படியே பிரச்சனையாகவே இருந்தது. குரு அனுகூலம் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 12 வருஷம் போயிடுச்சு. அப்புறம் அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு. ஓ 12 வருஷம் அப்படியே கண்ணை மூடி கண்ணை தர்க்கத்தில் போயிடுச்சு. துளாராசிக்காரங்க அதே இடத்துல இருக்காங்க, ஆனால் உழைப்பு மட்டும் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இதுவுமே ஒரு 9 வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும், தைரியமாக இருக்கும். ஒரு நல்ல பீரியடு ஆரம்பிச்சாச்சு. அதாவது ஒரு விஷ காலம்னு சொல்லலாம், ஒரு வியாழவட்டம். 12 வருஷம் அப்படிங்கிறது ஒரு வியாழவட்டம். அதை தாண்டி நீங்கள் வந்திருக்கீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப். முதல் விஷயம் என்ன தெரியுமா, சடனாக இந்த சனிப்பெயர்ச்சி ஆகி ஒரு 3 மாதங்கள், அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச், இந்த 3 மாதத்துக்குள்ளே லைஃபையே புரட்டி போடக்கூடிய நல்ல மாற்றங்கள் உறுதி. துளாராசிக்கு அற்புதமான நேரம் போயின்றிருக்கு. சித்திரை 3-4 பாதங்கள், இந்த சுவாதி 1-2-3-4, விசாகம் 1-2-3 ஆகிய பாதங்களில் பிறந்தவாளுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் இந்த சனிப்பெயர்ச்சியில் காத்துது. எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதில் ஒரு கொடுமை சிக்கல் நிறைய பிரச்சனை. துளாராசிக்காரங்க வந்து வாழவே வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் நிறைய முடிவு, நிறைய இழப்புகள். அதாவது ரத்தம் சம்பந்தமான உறவுகளுடைய அப்பா அம்மா அண்ணா தந்தை அது மாதிரி அவங்களுக்கு ஏதாவது கண்டங்கள் இறப்புகள் நிறைய பார்த்தாச்சு துளாராசி. ஸோ இனிமேல் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குங்க, அவளையே பட வேண்டாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகம். அது மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். முக்கியமாக அந்த 90s kids 80s kids 90s kids அவளை நிறைய பேருக்கு திருமணம் ஆகாமல் இருக்குது. அவங்களுக்குலாம் திருமணம் இந்த சனிப்பெயர்ச்சியில் கன்ஃபார்ம் தான் நடக்கும். அடுத்தது லவ் பண்ணிட்டு தான்னா லவ் சக்ஸஸ் ஆகிடும், கவலைப்பட வேண்டாம். 2ம் திருமணம் யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல பீரியட் காத்திருக்கு. இனிமேல் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும், கவலைப்பட வேண்டாம். அடுத்தது இந்த சனிப்பெயர்ச்சி எடுத்துக்கணும்னா வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். 2-வீலர் வச்சுருக்கவங்க கார் வாங்குவீங்க, ஒரு கார் வச்சுருப்போம் இன்னொரு கார் வாங்குவீங்க, ஒரு வீடு வச்சுருப்போம் இன்னொரு வீடு வாங்குவீங்க. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அது மாதிரி உங்கள் வாழ்க்கை துணையுடன் பேசும்போது கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் உண்டாகலாம். அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது கொஞ்சம் நல்லது. நண்பர்கள் உறவினர்கள் இவங்க கூட எந்த ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அது பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சி நம்ம எடுத்துனோம் அப்படின்னா தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். இதுவரைக்கும் வாழ்க்கையில் செய்யாத விஷயங்களை எல்லாம் தொழில் உத்தியோகத்தில் செய்வீங்க. புதிய விஷயங்கள் உங்களால் ஆரம்பிக்க முடியும். உதாரணமாக புதிய நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறது இதெல்லாம் உங்களால் ஆரம்பிக்க முடியும். எல்லாமே ரொம்ப சிறப்பாக அற்புதமாக
அமைஞ்சிருக்கு, நல்லா இருக்கு. இந்த வேளையில் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், புதிய விஷயங்கள் ஆரம்பிக்க முடியும், உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம் பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது, மனசில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பெண்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும், நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். கலைத்துறையினருக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும், புதிய முயற்சிகள் வெற்றி பெறும், பொருளாதாரம் ஏற்றம் பெறும். அரசியல் துறையினர் எடுக்கணும்னா யோகா வாய்ப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடைகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிச்சயமான முறையில் விலகப் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. விருச்சிகராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு மாறியிருக்கார். அர்த்தாஷ்டம சனி நமக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், அவர் விருச்சிகராசி, அவர் சொன்னார், என்னங்க சாமி எப்போ பார்த்தாலும் விருச்சிகராசிக்கு சனி சனின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னாரு. ஏன்னா 2012 ஆரம்பித்து 2020 தான் 7.5 முடிஞ்சது. அடுத்தது இப்போ அர்த்தாஷ்டமம் ஆரம்பிச்சாச்சு. அது எப்போவுமே 7.5 முடிஞ்ச உடனே அர்த்தாஷ்டமம் வந்துடும். பட் விருச்சிகராசிக்காரனை பொறுத்தவரை இந்த அர்த்தாஷ்டம சனி நினச்சி பயப்படாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது. பட் இது பயப்பட வேண்டாம். ஏன்னா அடுத்த 4 மாதங்கள்லேயே குரு பகவானுடைய நேரடி அருட்பார்வை, நேரடி 7ஆம் பார்வை, 2, 5 புடையவர் ராசியை பார்க்கும்போது ஒரு பெரிய மாற்றங்கள் வருங்க. சனி பகவான் தான் அர்த்தாஷ்டமத்தில் இருந்து ராசியை பார்த்தாலும் மற்ற கிரகங்கள் எல்லாமே ரொம்ப அனுகூலமான ஒரு தன்மையாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ கவலைப்பட வேண்டாம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும், நல்ல மாற்றங்கள் வந்து சேரும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாறுபாடுகள் வந்து சேரும். பல காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். சகோதர சகோதரிடம் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்கள் பெறுவீர்கள். பொருளாதாரம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்லும். 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குற, இப்போ கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டும் மிக கடுமையான பணிச்சுமை இருக்கணும். அது மாதிரி தொழிலில் நல்ல மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. புதிய முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாறுபாடுகள் வந்து சேரும். உத்தியோகத்தினருக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். பணிச்சுமை இருந்தாலும் ஒரு நல்ல பேர், அங்கீகாரம், அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். கடன் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது. அதாவது கடன் வாங்கலாமா வேண்டாமான்னு யோசித்து எந்த ஒரு விஷயத்தை முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பொதுவாக இந்த பேச்சு எடுத்தணும் அப்படின்னா பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். கலைத்துறையினருக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி காணப்படும். அரசியல் துறையினருக்கு தைரியம் தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்திலும் உங்களால் முடிவெடுக்க முடியும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தாருடைய நல்ல ஆதரவு அனைத்து தளங்களிலும் கிடைக்கப் பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அதிகமான கவனம் தேவை. தொழில் உத்தியோகத்தில் முன்முயற்சி, முன்திட்டமிடல் அவசியம். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும்
மங்காத செல்வத்தையும் வளத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன். நன்றி, வணக்கம்.